காதல்னா பணம், காதல்னா டைம், காதல்னா லக்ஸுரி, காதல்னா காமம், இதுதான் நம்ம ரிலேட் பண்றோம். ஆனா உண்மையான காதல் என்ன? அவ ஒரு அவ எனக்கு செட் ஆக மாட்டான், எனக்கு புரியல செட் ஆக மாட்டான்னு என்ன? காதல் செட் ஆவாதா செட் ஆகுமான்னு பார்க்காது. கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் தனியாக நிற்கும் போது தான் அந்த காதலோட உண்மையான அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியும். எவர் இஸ் சீக்கிங் லவ், நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து உங்களோட டிசிஷனை நீங்கள் கரெக்டாக எடுங்க. எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் ஐஸ்வர்யா. நீங்கள் என்ன நிறைய நிறையன்னு சொல்ல மாட்டேன், ராஜராணியில் பார்த்துருப்பீங்க, இப்போ கண்ணே கலமானே, அப்புறம் முக்கியமாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, பெங்களூரில் பிறந்தேன், அங்கேயே வளர்ந்தேன். ஸோ காலேஜ் முடித்த உடனே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பு தேடி நான் சென்னைக்கு தான் வந்தேன். ஸோ நான் வேறு எந்த நான் எப்படின்னா, அந்த ஒரு சின்ன வயசில் வேறு உலகம் பார்க்காம சென்னை என்ற ஒரு உலகம், அந்த ஒரு இண்டஸ்ட்ரி, சினிமா, சீரியல். ஏன்னா எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ட்ராமானா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தரோட பெரிய பெரிய எஃபர்ட் இருக்கு. நான் எந்த எஃபர்ட்டும் போடல, அந்த பர்சன் பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா அந்த பர்சன், அந்த ஒரு மனிதர் என் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பர்சன். ஸோ நான் ரொம்ப எப்படின்னா, ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி நான் சென்னைக்கு வந்தேன். ஃபேமிலி ஒரு பொண்ணாக ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சினிமாவுக்கு நம்ம வரோம், நம்ம சீரியல் பண்ணுறோம், நம்ம ஆக்ட் பண்ணுறோன்னா இந்த இண்டஸ்ட்ரியை சுற்றி ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் டாக் அப்படின்னு சொல்லலாம் இருக்குது. ஸோ யாராச்சும் நீங்கள் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னா ரொம்ப 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 கஷ்டங்களை, ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்கும் இந்த இண்டஸ்ட்ரி. சும்மா அப்படி வந்து ஓகே நம்ம ஆர்டிஸ்ட் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம வந்து நம்ம இங்கே நின்று நம்ம பார்க்கும்போது தான் என்ன எதுன்னு நம்மளுக்கு அப்போ தான் தெரிய போகுது. எவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில், எவ்வளோ நம்ம சந்திக்க போகிறோம், அந்த கஷ்டத்தை நம்ம சந்திக்க போகிறோன்னு. ஒரு பொண்ணாக நாங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்தால் நிறைய நம்மளுக்கு அவமானம், அப்புறம் அந்த கஷ்டம், அந்த கேரக்டர் அசாசினேஷன், அதான் ஒரு பெரிய 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 விஷயம் இங்கே. ஏன்னா ஒரு நடிகை ஒரு போல்டாக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறா, அவள் ஏதோ நடிக்கிறா அப்படின்னு வந்தப்போ அவளோட நிஜமான கேரக்டரை அவங்க அசாசினேட் பண்ணி எப்படின்னா இவ இப்படிதா அப்படின்னு அவங்க லேபிள் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் இப்போ இங்கே நான் இருக்கிற பாதுகாப்பாக என்னை கொண்டு வந்தது என்னோட ஹஸ்பண்ட் பிரவீன். ஸோ என் வாழ்க்கையில் லவ்ன்றது எப்படி வந்துச்சு, காதல் என்னன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு காலகட்டம் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, காதல்னா என்ன, உங்களுக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா? ஏன்னா இப்போது வந்திருக்கிற நம்ம இருக்கிற அந்த ஜென்ரேஷனில் காதல்னா வேறு வேறு எதையதோ ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். காதல்னா கம்பேட்டபிலிட்டி, காதல்னா தேவைங்க, காதல்னா பணம், காதல்னா டைம், காதல்னா லக்ஸுரி, காதல்னா காமம், இதுதானே நம்ம ரிலேட் பண்ணுறோம். ஆனால் உண்மையான காதல் என்ன? உண்மையான காதல்னா எங்களை விட நம்ம யார் நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்களோட நீட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அது பார்த்து ஓகே இவங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்கலாமே, அதுதான் உண்மையான காதல். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா நான் வந்திருக்கிற ஜென்ரேஷனில் காதல்னா ஒருத்தருக்காக நம்ம காத்திருந்து அவங்களுக்காக நம்ம நல்லதை யோசித்து வாழ்க்கையில் எதுவுமே அவங்க மூலமா நம்மளுக்கு எதுவும் ஏதாவது வருமோ அதை நம்ம எதிர்பார்க்காம, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நல்ல ஒரு மனசு தான் காதல். காதல் உருவாக்குறது அது நல்ல மனசு தான். நம்ம எதிர்பார்ப்போட நம்ம ஏதாவது நம்ம வேணும்னு நம்ம யோசிக்கும் போதுதான் அது காதல் காதலாகவே இருக்காது, காதல் வேற ஒரு ஃபார்மை எடுத்துடும். நான் எப்படி சொல்ல வரேன்னா, இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துதான் செய்யும் காதல் நான் என்னன்னு. அது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 8 வருஷம் ஒருத்தரை நான் காதலிச்சேன். அந்த 8 வருஷத்தில் எங்களோட கம்யூனிகேஷன் எவ்வளோ கேப் இருந்ததுன்னா நிஜமாக சொல்கிறேன், அந்த அந்த கேப்பில் நாங்கள் நிறைய கஷ்டம் தான் பார்த்துட்டோம். ஆனால் அந்த கஷ்டத்தை
அந்த கஷ்டத்துலேயே நாங்கள் ஒருத்தரத்தை விட்டு கொடுக்காம நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த கை பிடிச்சி நாங்கள் வந்தோம். அதனால தான் இன்னைக்கு நாங்கள் கல்யாணம் ஆகி இவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் டக்குன்னு இப்போது ஒரே ஒரு சண்டேக்காக நீங்கள் காதில் விட்டு கொடுறீங்க, அப்புறம் அது காதில் இல்லைங்க. நீங்கள் டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓகே அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு விட்டுடுறீங்க, இல்லை அவளுக்கிட்ட பணம் இல்லைன்னு இப்போ தெரிஞ்ச உடனே விட்டுடுறீங்க, அது காதில் இல்லைங்க. இல்லைனா அவ ஒரு அவ எனக்கு செட் ஆக மாட்டான், எனக்கு புரியல செட் ஆக மாட்டான்னு என்ன. காதல் செட் ஆகாதா செட் ஆகுமான்னு பார்க்காது. நீ உண்மையான காதல்னா ஒருத்தரை பார்த்து எந்த ஒரு ஒரு பேட் இன்டென்ஷன் இல்லாமல், எந்த ஒரு நம்ம அந்த யோசனை இல்லாமல் ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம மனசில் ஒன்று ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபீலிங் உருவாக்கும் அந்த காதல். அதுதான் உண்மையான காதல். நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க, ஃபஸ்ட்டு அதை நீங்கள் யோசித்து நீங்கள் தயவுசெய்து அந்த ஒரு நல்ல முடிவை எடுங்க. ஏன்னா ரொம்ப இந்த there's a lot of cheating in the உலகத்துல ரொம்ப 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 கெட்ட விஷயங்கள் இருக்கு, ரொம்ப கெட்ட பழக்கங்கள் இருக்கு. எல்லாமே தாண்டி நீங்க உண்மை, ஏன்னா கடைசி வரைக்கும் உங்க கையை எப்படி சொல்றது உங்க கூட வருது இந்த காதல் தான். காதல் இல்லைனா உலகமே இல்லை. அதனாலதான் உண்மையான காதலை நீங்க நேசிங்கன்னு சொல்றேன் நான். ஏதோ ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு வாழ்க்கையில நீங்க வாழாதீங்க. ஏன்னா கடைசியில நீங்க பார்க்கும்போது நீங்க தனியா நிற்கும் போதுதான் அந்த காதலோட உண்மையான அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த டைம்ல அந்த டைம் போயிடும், அப்போ அது திருப்பி வராது. இப்போ இந்த யங் ஏஜ்ல நீங்க எடுக்கிற ஒரு முடிவு அதுதான் உங்களை அந்த காலகட்டத்துக்கு தயாரிக்கும். அப்போ நீங்க அங்க போய் அந்த வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது ஓகே நான் நிஜமாவே அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன், ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னா நீங்க சொல்ல முடியும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு. என் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு, தேர் வாஸ் அ டைம் எப்படின்னா எனக்கும் என் பிரவீனுக்கும் நிறைய சண்டைங்க. சண்டைனா எப்படி பெரிய பெரிய சண்டை. அது எப்படி ஆயிடுச்சுன்னா எங்களோட லைஃப்பில் அந்த மாதிரி நான் அந்த வழியை நான் பார்க்கல, ஆனால் அந்த ஃபஸ்ட் டைம் நான் அந்த வழியை நான் அனுபவிக்கிறேன். அப்போ தான் எனக்கு எப்படி நான் இதை தாண்டி வரேன், இல்லை அவங்களுக்கும் அது எப்படி நான் தாண்டி வரேன். ஏன்னா நிறைய ஒரு வாழ்க்கையில் நிறைய அந்த பிரச்சனையை பார்த்துட்டு நிறைய அந்த வேதனை அந்த அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த காதல் மேலே அந்த நிஜமான அந்த எப்படி சொல்கிறது அந்த நம்பிக்கை வரல. ஆனால் அந்த நம்பிக்கையை நான் கொண்டு வரதுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அவங்க அது அந்த நம்பிக்கையை அவங்க நம்புறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த டீம் ஒர்க் தான் எங்களை இங்கே கொண்டு வந்திருக்கு. அப்புறம் நான் சொல்லும்போது எனக்கு என் கெரியரில் இது எவ்வளோ 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 ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வந்ததுன்னா எனக்கு பிரவீன் தான் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ராஜராணி எனக்காக அவங்க எஃபோர்ட் போட்டு என்ன இங்கே கொண்டு வரணும், என்ன என் டேலண்ட்டை எல்லாருமே பார்க்கணும்னு அவங்க கஷ்டப்பட்டு எனக்கு இந்த ஒரு சான்ஸை கொடுத்தாங்க. அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் இப்போ போகிறோம் ஷூட்டிங் போகிறோம், நாங்கள் எல்லாருமே ஓகே ஒரு ஃபீமேல் கோஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம இருக்கோம். ஆனால் எங்களுக்கு கரெக்டான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. நாங்கள் எவ்வளோ நேரம் எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் பீரியட்ஸ் டைமில் நாங்கள் சானிட்டரி நாப்கின் மாற்றாமல் நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட்டிங் பண்ணியிருப்போம். ஏன்னா அங்கே நம்மளுக்கு டிஸ்போசல் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்காது, டாய்லெட் க்ளீனாக இருக்காது, அவ்வளோ இருந்துச்சு. அவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரே சானிட்டரி பேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது தாண்டி ஒரு வாட்டி நாங்கள் அவுட் சைட் போனால் எங்களுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஒரு தனியாக ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம ஷூட்டிங் எடுக்கணும். ஸோ நாங்கள் அப்போது ஒரு ஓகே இப்போது ரெண்டு மூணு கேர்ள்ஸ் சேர்ந்து ஓகே ஒரு இடத்துக்கு போய் நாங்கள் அங்கே ஒரு ஃபீமேல் இன்னொரு ஃபீமேலுக்கு ஹெல்ப் பண்ணி தான் நாங்கள் அங்கே பாதுகாப்பாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு பொண்ணாக ரொம்ப வீக்லிங்காக பார்க்குறாங்க, ஓகே இவ ஈஸி டார்கெட் அப்படின்னு. ஆனால் யார் யார் ஆஸ்பைரிங் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க நான் சொல்ல வரேன், தயவுசெய்து உங்களோட வீக்னஸை எங்கேயும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் எப்போ ஸ்ட்ராங்காக இருப்பீங்களோ அப்போ யாருமே உங்களை அட்வான்டேஜ் எடுக்க மாட்டாங்க. உங்களை அட்வான்டேஜ் எடுக்க மாட்டாங்களான்னா உங்கள் அட்வான்டேஜ் எப்போ அவங்க எடுக்க முடியாதோ அப்போ நீங்கள் சேஃப். ஸோ இதுதான் ஒரு சின்ன டெக்னிக். நீங்கள் அங்கே சின்ன ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த அட்வான்டேஜை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய பாதிப்பை கொண்டு வரும்னு நீங்கள் அது எப்படி சொல்லலாம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அதுக்குள்ளே அவங்க விழுந்துட்டாங்கன்னா அதுக்கு மேலே அவங்க ஏந்திரிச்சு வர முடியாதுங்க.
ஏன்னா அது ஒரு பெரிய கடல். ஸோ நான் யங் ஆஸ்பைரிங் ஆர்டிஸ்ட்க்கு நான் இதான் சொல்கிறேன், ஆஸ்பைரிங் யங்ஸ்டர்ஸ் ஹூஎவர் இஸ் சீக்கிங் லவ், நான் என்ன சொல்கிறேன்னா தயவுசெய்து உங்களோட டிசிஷனை நீங்கள் கரெக்டாக எடுங்க. எங்கே நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அங்கே ஸ்ட்ரிக்டாக இருங்க, எங்கே நீங்கள் விட்டு கொடுக்கணும் அங்கே விட்டு கொடுங்க. எப்படி வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், அந்த கஷ்டங்களை தாண்டி தான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் உங்களுக்கு. ஸோ இந்த சேம் அப்ளைஸ் டு லவ், விட்டு கொடுத்து தயவுசெய்து ஒருத்தர் ஒருத்தர் மதித்து எப்படி சொல்கிறது உண்மையாக காதலுங்க, சந்தேகப்படாதீங்க, தயவுசெய்து ஒருத்தர் குற்றம் சொல்லாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க, க்ரோ பண்ணுங்க, மோஸ்ட் ஆஃப் ஆல் தயவுசெய்து மதிங்க. ஸோ எந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் உங்களோட ஃபவுண்டேஷன், அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கணும். ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் கரெக்டாக இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லைன்னா லைஃப் முழுக்க நீங்கள் தான் பாதிக்கப்படுறீங்க. ஸோ அந்த ஒரு ராங் டிசிஷனை எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் தயவுசெய்து தப்பாக உங்கள் லைஃப்பை கொண்டு போகாதீங்க, கரெக்டாக சீக்கிரமாக. See, the early, it's always, precaution is better than cure. So, now you can see what you are doing. That's why you are full of your life. That's why mistakes are there. And the mistakes we repeat. So, now, youngsters could give advice. Live your life, but live it the right way. That's it. Thank you. If you like this video, share it with your friends. Don't forget to comment on the comments.